நம்ம அதிகமான செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் நடந்த ஒரு ஸ்கிட்டையும் நம்ம பார்த்தோம் நிறைய ஒரு கேள்விகள் இந்த உலகத்திலே தேவன் பெரிய காரியத்தை நம்மளுடைய நாட்களிலே செய்து விடுவாரா செய்ய முடியுமா இந்த விஷயத்தை குறித்து நம்ம அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் சில நேரம் நமக்கு அவநம்பிக்கைகளும் ஏற்படுவது சாதாரணமாகி விட்டது நம்ம பிரசங்க பீடத்தில் அடிக்கடி ஒரு காரியத்தை கேட்போம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் விழா கிறிஸ்தவர்கள் அதாவது பண்டிகை கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிதானே ஆனா நான் உங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன் வருஷத்திற்கு ஒரு ஒரே ஒரு இந்த ப்ரோகிராம் நடக்கிறது இப்படிப்பட்ட ஆசிர்வாத இளைஞர் இயக்கமாக இருந்து விட்டால் நல்லதா அப்படின்னா அப்படின்னா ஆசீர்வாத முகாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா அதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன என்பதை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய இடத்திற்கு செல்லும் பொழுது இங்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பாரங்களை நீங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற முடியும் அதை தேவன் எப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் மத்தியிலே கொடுப்பதற்கு நான் நிற்கின்றேன் ஐயா எழுப்புதல் வருமாயா எழுப்புதல் ஆண்டவர் கொடுப்பாரா இந்த கேள்விக்கு நிஜமான பதில் என் ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவர் என்றும் செய்ய இருக்கிறார் ஆனால் அவர் ஜனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார் என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவனாவது கிடைப்பானா இந்த கடைசி காலத்தை குறித்து தானியல் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே தானியலுக்கு தேவன் இப்படியாக சொல்கின்றார் தானியலியாகிய நீயோ முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்துறை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவு பெருகிப்போம் பிரியமானவர்களே அன்றைய நாளில் கிடைத்த வேத புஸ்தகத்தை காட்டிலும் இன்றைக்கு எல்லாருடைய செல்போன்லேயும் எத்தனையோ வருஷன் பைபிள் இருக்கு கமெண்ட்ரி சேர்ந்திருக்கு முடியுமானால் வேதத்தை விளக்கக்கூடிய எத்தனையோ பிரசங்கங்கள் பைபிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு வேண்டிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது நான் இந்த விதத்தில் சொல்ல விரும்புகிறேன் எப்படியாக சபைகளையும் இந்த கிறிஸ்தவ உலகத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு நடத்த வேண்டிய தலைவர்கள் அதிக ஞானத்தோடு அறிவு பெறுத்து போய் இருப்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் அவர்கள் ஏன் எங்கே தவறிவிடுகிறார்கள் என்பதை பார்ப்போம் என்றால் தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் போகும் பொழுது இறையியல் படிப்பிற்கு செல்லும் பொழுது அங்கு எத்தனையோ காரியங்களை குறித்து நிறைய படிச்சு பேப்பரை பிரசன்ட் பண்ணி கைய கைத்தட்டு வாங்குகிற ஒரு கனவு உலகமே நிஜமான உலகம் என்று முடிவு செய்து விடுகிறார்கள் நிறைய பேப்பர்ஸ் எழுதிட்டேன் நிறைய தீசி சப்மிட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சாதித்து விட்டேன் ஆனால் அவைகள் அனைத்தும் கனவு உலகத்தில் இருக்கிறதை ஒழிய நடைமுறை உலகத்திலே செயல்படவில்லை இறையலினுடைய அந்த ஞானமானது நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு எத்தனையோ இந்த கிறிஸ்தவ உலகத்தை தேவன் நம்பி திரும்ப சொல்ல விரும்புகிறேன் தேவன் நம்பி இன்னும் உயிரை அதாவது ஒரு லைஃப் எக்ஸ்டென்ஷனை கொடுத்திருக்கிற எத்தனையோ தேவ மனிதர்கள் துணிகர பாவத்திலும் சொல்லுதலிலும் விழுந்து விட்டதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஆன்மீக உலகத்திலே தலைவர்கள் எப்படியாக மாறிவிட்டார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால் மனிதர்களை தங்களுக்கு வேண்டிய ஒரு பொருளை போல ஒரு வஸ்துவை போல உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் இந்த ஆன்மீகம் என்பது ஒரு அரசியலை போல மாறிவிட்டது பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் மிஷினரியாக பணி செய்து கொண்டு இருக்கிறேன் முடிஞ்சிருக்கு வருடங்கள் வருடங்கள் சபை நிறுவுதலிலே இருந்தேன் ரெண்டு வருஷம் கட்டிட பணியிலே சபை கட்டிட பணியிலே இருந்தேன் கடந்த எட்டு வருடங்களாக சபைகளை எழுப்புகின்ற ஊழியத்திலே இருக்கின்றேன் அங்கு நான் பார்க்கின்ற எல்லாமே இன்னைக்கு சாயங்காலம் நீங்க மெசேஜ் மத்தியானம் கேட்டோம் கேட்டீங்க ஜெயக்குமார் சொன்னது அப்படி வருமா ஆனால் தேவன் சொல்லுகிறார் வரும் எழுப்புதல் வரும் என்று சொல்கிறார் என்று முடித்தார் ஆனால் இந்த உலகத்திலே நான் எட்டு வருடங்கள் இந்த சபைகள் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுது நான் கண்டவைகள் இவைகள் ரெண்டு திமுத்தி மூன்று ஐந்தின் பிரகாரமாக தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு அப்படின்னா ஓடிடுவோமா சபையை விட்டு ஓடிடுவோமா முடியாது ஆனால் என் தேவன் எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் ஐ எம் ஒர்க்கிங் த்ரூ ரெமனன்ஸ் நான் மீதியானவர்களை அல்பமும் சொல்பமுமாய் இருக்கின்ற எனக்காக நிற்கின்ற சிறிய ஜனங்களின் மூலமாக என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கின்றார் பிரியமானவங்களே அந்த மீதியானவர்களும் அந்த அல்பமும் சொல்பமும் நாமே அலலூயா எத்தனையோ பேர்கள் வரவில்லை ஆனால் எழுப்புதலை தேடி எழுப்புதலை வாஞ்சித்து எப்படியாவது என்னுடைய வாழ்விலும் இந்த கிறிஸ்தவ உலகத்திலும் எழுப்புதல் வந்து விடாதா என்ற உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாம் தான் நாம் தான் இந்த நம்பிக்கையினுடைய மறந்து விடக்கூடாது ஏதோ மீட்டிங்க்கு வந்தோம் உட்காந்தோம் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பிரதர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி மார்க் போட்டு போறவங்களா இல்ல இங்கிருந்து நம்பிக்கை கீற்றுகளை எடுத்து கொண்டு போய் இருக்கிற உலகத்திலே வெளிச்சத்தை பரப்ப வேண்டியவர்கள் நாம் என்பதை நாம் விடக்கூடாது நான் அக்ரஹாரத்தில் இருந்தவன் எனக்கு இந்த எழுப்புகளை பத்தி தெரியாது எனக்கு பைபிளை பத்தியும் தெரியாது அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களை குறித்தும் தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் திரும்ப பார்த்து சொல்ல விரும்புகிறேன் என் வாழ்விலே நடந்த காரியத்தை வைத்து திரும்பி பார்த்து சொல்லுகிறேன் எழுப்புதல் என்பது ஒரு தேவ குடும்பத்தை ஏற்படுத்துகிறது எத்தனை பேர் தெரியல இங்க வந்திருக்கிற நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய ரத்தத்தினால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு தேவனுடைய மகா பெரிய பரலோக குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் இங்கு வந்து சேர்ந்தீர்கள் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை நான் மிக குறைந்த எனக்கு சமயம் இருப்பதனாலே நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு குடும்பத்திலே நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற பேரான சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் ஆவிகள் ஆவிகளிடத்திற்கும் நாம் வந்து வரல நம்ம எங்க போயிட்டோம் ஆல்ரெடி பரலோகத்தினுடைய தேவ குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் நீங்க பாப்பீங்களா உங்களுக்கு ஒரு பாடல் புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாடல் புஸ்தகத்திலே இயக்கம் ஒரு குடும்பம் என்று எழுதியிருக்கிறது எத்தனை பேர் இயக்கம் ஒரு குடும்பம் என்று எழுதியிருக்கிறது பிரியமானவர்களே இயக்கம் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் இயக்கம் என்பது ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் அது எப்பொழுது அமைப்பாக மாறுகிறதோ நான் சொல்கிறேன் அங்கு சட்ட திட்டங்கள் இருக்குமே வெளியே அன்பிற்கு வழி இருக்காது எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு சட்ட திட்டங்களுக்கு வழி இருக்காது இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மெசேஜ் பொழுது வாலண்டியர் சுய விருப்பத்தோடு தேவனுக்காக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று வர வேண்டுமானால் அது சட்ட திட்டங்களால் வராது தேவனிடத்தில் இருக்கின்ற அன்பினாலும் அர்ப்பணிப்பினாலும் மாத்திரமே அது முடியும் நம்புறீங்களா போங்கன்னு சொன்னா நீங்க போயிட மாட்டீங்க போகாம எப்படி இங்க இருக்க முடியும் அப்படி என்று அன்பு நெருக்கி ஏவுமானால் இங்க ஒருத்தரும் இருக்க முடியாது ஓடிடுவீங்க பிரியமானவர்களே தேவ குடும்பத்தின் ஒரு தேவ ஐக்கியமான ஒரு குடும்பமாக நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆனால் நான் நாற்பத்தி ஏழை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களே என்ன பண்ணியிருந்தாராம் கர்த்தர் அனுதினமும் என்ன பண்ணியிருந்தாரு சபையில் சேர்த்து கொண்டிருந்தார் நாம் குடும்பமாக இருப்போம் என்றால் நாம் இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற அனைவரையும் நாம் கிறிஸ்துவின் இடத்தில் சேர்ப்போம் எத்தனை பேர் நம்புறீங்க அந்த ஆதி திருச்சபை குடும்பங்களாக நாம் மாற வேண்டும் முதல்ல நம்ம நம்ம இருக்கிற இடத்தையே சம்பாதிக்கலன்னா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு உள்ளூர்ல ஓனா முடிக்காதவன் அயலூர்ல போய் யானை பிடிக்க போனானா முடியுமா முடியா நம்ம இருக்கிற இடத்துல நாம் வந்து நம்மளுடைய குடும்ப அமைப்பினாலே கிறிஸ்தவ குடும்ப தேவ குடும்ப தேவ அன்பு ஐக்கியத்தினாலே நாம் நிற்போமானால் தேவன் அங்கு எழுப்புதலை கொண்டு வருவார் பிரியமணர்களே நான் ஒரு எழுப்புதலின் கனி அதனால தைரியமா சொல்ல முடியும் என் தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார் அமேன் எனக்கு பண்டிதர் தோட்டம் தெரியாதுங்க எனக்கு தெரிய தான் பார்த்துருக்கேன் ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் அந்த பண்டிதர் தோட்டத்திலே யாரெல்லாம் போய் பங்கு பெற்றார்களோ அவர்கள் அனைவரும் அறிவை பெறவில்லை வாழ்க்கையை பெற்று வந்தார்கள் அந்த வாழ்ந்தவர்களை நான் பார்த்தேன் அந்த ஆதி திருச்சபை குடும்பத்தை நான் கண்டேன் அதனால தான் நான் சொல்ல முடியும் நாம் அண்ணன் சொன்ன மாதிரி நாம் வாய்க்கால்களை வெட்டுவோமானால் தேவன் பள்ளத்தாக்கை நீரினால் என்ன பண்ணுவார் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் அதை எதிர்பார்க்கிறார் நான் ஒரு சாதாரண ஒரு ஒரு இன்ஜினியர் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் எனக்கு தெரியாது எதை பத்தியும் தெரியாது ஆனால் என்னோடு வேலை பார்த்து கொண்டிருந்தவர் சகோதரர் ஃப்ரெட்ரிக் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டோபர் வந்திருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு நான் இங்க ஹிம் அந்த நாட்கள்ல நான் பிரஜாபிதா பிரம்மகுமார் இயக்கத்துக்கும் இஸ்லாம்ல அங்க இருக்கிற ஜமாத்தனையும் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தேன் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னோடு வாதாட வாட்டார் ஒரு பிராமணனா இருந்து கடவுளை ஆனா அவர் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை பண்ணினார் இந்த புத்தகத்தை வாசிங்க ஒரு புஸ்தகத்தை இன்னொரு புத்தகத்தை கொடுத்தார் அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆனால் அந்த புஸ்தகத்தை கொடுக்க வைத்தது யார் தெரியுமா யார் தேவன் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலம் கொடுத்த ஒரு எழுப்புதலின் அக்னியினால் ஏன் அப்படி சொல்ல வரேன் அந்த ஃப்ரெட்ரிக்கும் பாளையங்கோட்டையில சாந்தகுமார் அண்ணா அவங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எனக்காக ஒரு மாதம் ஜெபித்தார்கள் தேவர் ப்ரேயிங் ஃபார் மீ ஃபார் ஒன் மந்த் இந்த புக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஆத்மாவை சம்பாதித்து விட வேண்டும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம போனப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணனும் டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணணும் இந்த ஆய் கடினமானவன் ஐயங்கர் சாதாரணமாக வர முடியாது ஆனா இவன் ஆபீஸ்ல தனியா கிடைச்சிருக்கான் கிடைக்கும் போது டார்கெட் பண்ணி ஜெபம் பண்ணி கையில குடுத்துட்டாரு அல்ல பிரியமனோர்களை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மாத ஜெபம் அவர் கொடுத்தது துதிசங்கரனுடைய ஜீவன் உயிரடைய என்ற ஒரு புஸ்தகம் அடுத்தது அவர் இரண்டாவதா கொடுத்த புஸ்தகம் விரும்புகிறோம் சொன்னாங்க எழுப்புதல் என்றால் என்ன தேவன் மனிதன் என்ன ஒரு சந்திப்பார் நான் சொல்றேங்க என்னுடைய வீட்டுல அந்த புஸ்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் தேவனை சந்திக்கல தேவன் என்னை சந்திக்க அக்ரஹாரத்திற்குள் என் வீட்டிற்குள் வந்தார் எழுப்புதல் என்பது உண்மை எழுப்புதல் என்பது சத்தியம் அது இன்றும் நடக்கிறது என்பதற்கு நான் சாட்சி நான் தேவனை தரிசித்தேன் ஏசு கிறிஸ்துவை தரிசித்தனால் நான் மாற்றம் அடைந்தேன் மனமாற்றம் அடைந்தேன் அன்பின் செய்தி என்ற புதிய ஏற்பாட்டை தைரியமாக எனக்கு கொடுத்தார் இன்னமும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இங்கிருந்து செல்வீர்கள் என்றால் போனோம் ஜெபிக்கணும் ஆத்துமாக்களை நீங்கள் சந்திப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் என்றால் என் தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்து சந்திப்பார் இந்த தேசத்தினுடைய ரட்சிப்பு நம்முடைய கரத்திலே இருக்கிறது ரட்சிக்க முடியாதபடிக்கு என்னுடைய தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை ஆனா அதை குறுகி போக வைக்கிறது யாரு நாம் தான் விழித்தெழுவோம் எழும்பை பிரகாசி உன் வழி வந்தது அதே மாதிரி எனக்கு ஜவுன் பண்றது எப்படின்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்னை கூட்டிக் கொண்டு போய் குளோரிந்தாவிலே முனங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய ஜெபத்திலே எனக்கு நிறைய காரியங்கள் புரியவில்லை ஆனால் ஒன்றை கேட்டேன் நீங்க என்னமோ ஒன்னு புரியாதது பேசுனீங்க அது இங்கிலீஷ் இல்ல அது என்ன மொழி அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன பேசியிருந்தார் தெரியுமா அந்நிய பாஷை நான் முதலில் கேட்ட ஜபத்தில் நான் விரும்பி கேட்ட பாஷை அந்நிய பாஷை அலலூயா அதே மாதிரி அவர் உபவாச ஜபத்துக்கு வரீங்களா மோனகிருஷ்ணன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் அந்த உபவாச ஜபத்துக்கு நான் வேட்டி தான் கட்டிட்டு போனேன் வேஷ்டி தான் கட்டிட்டு போயிருந்தேன் மீச கிடையாது அப்படி தான் போயிருந்தேன் ஆனால் அந்த அந்த உபவாச ஜபம் உண்மையாக சொல்கிறேங்க அது அது ஆசீர்வாத இயக்கம் அல்ல அது ஆசீர்வாத குடும்பத்தை நான் அங்கு கண்டையன் அறுபது பேருக்கு மேலே இருப்பாங்க தம்பி வாங்க எங்க வந்தீங்க எப்படி வந்தீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தோடு என்னை வந்து அந்நியனாக பார்க்காமல் அன்பாக அணைத்து கொண்டு இம்மிடியா நான் எவ்வளவு நிறைய பேர் கேட்பாங்க நீங்க அந்த ஒரு சமுதாயத்தில இருந்து வந்திருந்தீங்கன்னா நிறைய பாடுகளை சந்திச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேங்க நான் அந்த சமுதாயத்தில இருந்து வரல இந்த குடும்பத்துல பிறந்தேன் நான் அனுபவிச்சது அன்பு ஒன்றுதான் எனக்கு பாடுகள் தெரியாது ஏன்னா இந்த அன்பு அந்த பாடுகளை குறித்து யோசிக்கவே விடவில்லை நான் சொல்றேன் நம்ம குடும்பம் தான் அதை கொடுக்க முடியும் நம்ம குடும்பம் தான் அதே மாதிரி உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் உள்ள வந்த உடனே எனக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சுது என்ன தெரியுமா அன்பு நல்லா இருந்தது ஆனா முனங்கால் போட்டு ஒரு மணி நேரம் ஆசிர்வாத புஸ்தகம் இருக்குல்ல பிளஸ் புக்கு அதுல முதல்ல இருந்து கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு முணங்கால போட்டு ஜவம் பண்ண வச்சாங்க வந்த ஒரு வாரத்தில் ரட்சிக்கப்பட்ட முதல் வாரத்தில் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது உண்மை ஆனால் ஆனால் தேவ அன்பு அப்படியே பரவும் பொழுது அதுவே எனக்கு மிகவும் ருசியானதாக மாற்றியது அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தது அந்த குடும்பம் தான் மிஷினரி ஜபத்தை கற்றுக் கொடுத்தது அந்த குடும்பம் ஆசீர்வாத குடும்பம் எங்க ஜான் அண்ணன் வந்திருக்காங்க எனக்கு அவங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ண இந்த பாருங்க இந்த எழுந்து நிற்கிறாங்க பாருங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவங்க எப்படி தான் இருப்பாங்க தேங்க்யூண்ண முதல்ல சுவிசேஷத்துக்கு என்னை கிராமங்களுக்கு அழைத்து சென்றவர் அவர் என்ன பண்ணுவேன் தெரியுமா உள்ளே இருந்து இப்படி எடுப்பேன் நான் மோன கிருஷ்ணன் மாப்பிள்ளை எங்கார் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணே மூணு மூணு சென்டென்ஸ் தான் பேசுவேன் அண்ணன் இமீடியட்டாக ஒரு நாலு பேர் நின்று நாங்கள் வாரந்தோறும் கிராம ஊழியம் சென்றேன் பத்து மாதமும் வந்தேன் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட அடுத்த இருந்து வந்தேன் வேணா கேட்டுக்கோங்க இந்த குடும்பம் அன்பை கொடுத்தது மாத்திரம் அல்ல அன்பு செய்யவும் கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு கிராமத்துல போகும்போது ஏன்டா அந்த குடும்ப அந்த குடும்பத்துடைய பேரை கெடுக்க வந்தேன்னு கேட்டிருக்காங்க ஏன்ட்ட ஆனாலும் அவர்களையும் அன்பு செய்ய கற்று கொடுத்தது இந்த குடும்பம் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சபை கிடையாதுங்க நான் எழுதி தரேங்க அந்த பத்து மாதமும் என்னுடைய சபை என்ன தெரியுமா புதன்கிழமை குளோரிந்தாவிலே நடக்கின்ற அந்த ஒரு மணி நேர ஜப கொடுகை மாத்திரமே எப்பண்டா புதன்கிழமை சாயங்காலம் ஏழு மணி வருது ஓடி போய் ஃபஸ்ட்டு இருக்கிறது நான் தான் அதில் எப்படி தெரியுமா ஒரு பாடல் ஒரு பாடல் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் அதுல அதுல டாக்டர் எலிஷா எப்படி பாடுவார் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை அந்த பாட்டு அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குமாரிகள் அந்த ஒரு பாட்டு தெரியுது உங்களுக்கு அது அவர் பாடுவார் ஒரு பாடல் தான் அந்த பாடலுக்கு அப்புறம் ஒரு ஆராதனை ஆராதனைக்கு அப்புறம் மிஷினரி ஜபம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து என்னது மிஷினரி ஜபம் அன்னைக்கு காலையில என்ன தியானம் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த குரூப்ல ஒருத்தர் எழுந்திருந்து இன்னைக்கு தியானம் பண்ணிருந்ததுல ஆண்டவர் இதை பேசினார் அப்படின்னு ஒருத்தர் எடுப்பாரு எடுத்து முடிச்ச அப்புறம் அங்க வந்திருக்கிறவங்கள்ட்ட ஜப குறிப்பை கேட்டு அந்த ஜெபம் அப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்னலாம் ஊழியம் செய்ய போறோம் அது அந்த ஜெபம் நான் பொய் சொல்றேன் வந்திருக்கிறவங்கள்ட்ட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்தப்பல அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு நான் திரும்ப சொல்றேங்க ஜெபித்தார்கள் என்னை பெற்றெடுத்தார்கள் என்னை அன்பினாலே என்ன பண்ணாங்க அபிஷேகம் பண்ணினார்கள் என்னை அந்த அன்பை எதிரிகளுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதோடல இப்ப தானே வந்திருக்கேன் தம்பி அப்படிலாம் கிடையாது நான் வந்தப்போ எனக்கு வயசு இருபத்தாறு பைபிள ரெண்டு மாசத்துல வாசி முடிச்சேன் ஆனா புதிய ஏற்பாட்டை ஒரு பதினஞ்சு நாள்ல வாசி முடிச்சேன் ஆனால் பால் மனோகர் அண்ணன் வா தம்பி நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போய் தைரியமாக பிரசங்கம் பண்ண விடுவார் நான் பண்ணின முதல் பிரசங்கம் முட்டாள்தனமான பிரசங்கம் ஆனாலும் அண்ணன் வருத்தப்படலை திரும்ப சொல்ல வர முன்னே பிளைண்ட் ஸ்கூலில் போய் என்ன பிரசங்கம் பண்ண தெரியுமா விக்கிரக ஆராதனையை பற்றி ஆனால் அதற்கு அப்புறம் ஏழு வார்த்தைகளிலே மூணாவது வார்த்தை என்னது அது உன் தாய் இல்லையா அதை தான் முதல்ல எனக்கு பிரசங்கம் பண்ண கொடுத்தாங்க எனக்கு தாய் அன்பே தெரியாது ஆனா பைபிள்ல இருந்து தாய் அன்பை பேசினேன் அதே மாதிரி நேற்றுக்கு டாக்டர் ஜெபசிங் இருந்தார்ல டாக்டர் ஜெபசிங் பேசினார்ல அவரு அப்புறம் நீ காலையில பார்த்தேன் டாக்டர் அரவிந்த் வந்திருக்காரா தெரியல டாக்டர் யூஜின் இவங்கெல்லாம் என்னை எஸ்எஃப்ஜியில் ல கூப்பிட்டு போய் பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க ஊழியம் கத்து கொடுத்தது யாரு யாரு டாக்டர் ஜெபசிங் இவங்கெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்னுடைய ஆன்மீக தந்தையா இருந்தவர் சாந்தகுமாரை பண்றீங்கன்னா ஒருவேளை ஒருவேளை அங்க இயேசுவின் மகிமைன்னு ஒரு புஸ்தகத்தில் என்னுடைய சாட்சியை எழுதிட்டேன் எழுதின உடனே எனக்கு வந்தது ஆல்மோஸ்ட் நூறு லெட்டர் வந்திருக்கும் ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் நான் அதிகமாக சொல்லவில்லை ஒரு நூறு லெட்டராக வந்திருக்கும் ஒவ்வொரு லெட்டரையும் கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுப்பேன் அண்ணன் சொல்லுவார் தம்பி நீ நம்பாத அந்த லெட்டரில் என்ன எழுதிக்க தெரியுமா துதிசங்கர் இறந்து போயிட்டாரு அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை தான் கொண்டு வந்திருக்கிறார் அப்படி தான் எழுதியிருக்கோம் அதில் ஆனால் அண்ணன் சொல்லுவார் நீ இதில் இது பண்ணிடாத நல்ல ஜெபம் பண்ணு பைபிள் வாசி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்னைய இங்கே இங்கே ஆசீர்வாத இளைஞரை இயக்கத்தை விட்டு வேற எந்த காற்றும் படாதபடிக்கு காத்துக்கிட்டாரு தான் நான் அதே மாதிரி முதல் பைபிள் ஸ்டடி எடுத்தது யார் தெரியுமா பேட்டி சந்திரன் அண்ணன் எனக்கு அந்த பேட்டி சந்திரன் எடுத்தது என்னன்னா கல்ட் அகல்ட் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உங்கள சில பேருக்கு கிராம ஊழிய பாரம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஜபம் பண்ணுகிற பாரம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அதாவது ஒருவனை உருவப்படுத்துகிற அவனை அமைப்பாக மாற்றுகின்ற திறமை உள்ளவர்கள் இங்கே இருக்கலாம் சில பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிற திறமை இருக்கலாம் அவர் எனக்கு எடுத்த முதல் இது கல்ட் அக்கல்ட் அதுல முக்கியமா செய்ய ட்ரெனிடி பத்தி எடுத்தார் எனக்கு முதல் வேத தியானம் நான் டாக்டர் எலிஷாவை நான் இங்கே சந்தோஷமா சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு பைபிளை நான் ஆழமா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வல்ல நாட்டு மலையில முட்புதர்களுக்கு மத்தியிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதாவது மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் உபவாசம் உபவாசம்தான் உபவாசத்துல அந்த வெயில் மத்தியில் கூட்டு போய் முனங்கால் போட்டு அந்த பைபிளை நாங்கள் தியானித்து திரும்ப எல்லாரும் கூடி வந்து அந்த தியானத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஜபித்து முடித்து திரும்ப நாங்கள் பாளையங்கோட்டைக்கு வந்து ஒரு பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிடுவோம் பாருங்க அது அக்ரஹாரத்தில் இருந்தபோது கூட நான் பெற்றுக்கொண்டது கிடையாது அல்லா ஆன்மீகத்திற்கும் உணவு ருசியான அந்த உணவு அந்த ஐக்கியத்திலே நான் பெற்றுக்கொண்டவைகள் ஏராளம் ரீவானளே இன்றைக்கும் எங்கள் அக்கா அஞ்சு பேர் இருக்காங்க ஓப்பனாக சொல்லிடுறேன் அதில் ஒரு அக்கா மட்டும் கிறிஸ்தவ அக்காவாக இருக்காங்க அதனால் அவங்க வீட்டில் போய் இப்போ தங்குறேன் ஒரு நாலு வருஷமாக ஆனால் மற்ற அக்கா வீட்டுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் போயிட்டு வருவேணாம் ஆனால் ஆனால் பாளையங்கோட்டையிலே இருக்கின்ற என்னுடைய இந்த குடும்பம் எந்த குடும்பத்தில் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு வராமல் நான் இருந்ததே கிடையாது நான் வருஷத்துக்கு மூணு நாள் வந்ததே பெருசு அந்த மூணு நாள்லேயும் அதிகமாக நான் செலவழிக்கிறது இந்த புதிய பிறப்பிலே இந்த ஆசீர்வாத குடும்பத்தை தான் அப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கணும் நான்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும் கதவை திறந்து கொடுப்பீங்களா அலலுயா அலலுயா நீங்கள் தான் என் குடும்பம் அதே மாதிரி சில பேருடைய பெயரை சொல்ல வரப்படுறேன் காமினி அக்கா சுகரதராஜ் அண்ணன் குடும்பம் நாள் அவங்க மைசூருக்கு வந்திருந்தாங்க தேடிட்டு வந்தாங்க என்னைய பார்க்க ஆனால் அவங்கள பார்த்ததுல எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா என்னுடைய உடன் பிறப்பை நான் பார்த்தது போல சந்தோஷப்பட்டேன் உண்மையாக சொல்றேன் அது கிறிஸ்தவத்திலே புதிதாய் பிறந்த அந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்த சம்பந்தம் அவங்க வரும்போது கேத்ரின் கீ கேத்ரின் கீ இல்லை வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க நான் சிஎஸ்சி சபையிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசி பரிசுத்த ஆவியானவரில் நடத்தி வந்ததுனால லேட் ஆயிடுச்சு லாஸ்ட் சண்டே ஆனால் அண்ணன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க அரண்மனையை பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஓடி போய் பார்த்தேன் தெரியுமா அது அன்பு அதே மாதிரி சகுந்தலா அக்கா இங்கே இருக்காங்க அவங்க கேட்கறது எப்பவுமே அவங்க அம்மாவே தான் நான் பார்ப்பேன் தம்பி ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அவங்க கேட்கறதை பார்க்கும்போது நான் என்னுடைய அம்மாவை பார்த்தது கிடையாது தேங்க்யூ அக்கா வக்கீல் பாலச்சந்தர் விக்டர் அண்ணன் என்னை கூட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு காஃபியோ கொடுத்தா தான் அவருக்கு ஒரு திருப்தி ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது தம்பி எங்கள் வீட்டு காஃபி குடிக்க வந்துடுங்க கூட்டு போய் கொடுப்பாரு செல்லப்பா என்ன சமாதான முறத்தில் அவர் கடை இருக்கு இங்கே எத்தனை பேர் கடை வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது ஆனால் அவர் கடையில் வெத்தலைப்பாக்கும் கிடையாது சிகரெட்டும் கிடையாது ஆனால் அவர் கடைக்கு போனீங்கன்னா கட்டாயமா ட்ராக்ஸ் உண்டு காரணம் என்ன தெரியுமா பிஓஎம் பிளஸ்ஸிங் யூத் மிஷனுடைய அந்த பாரம் நிறைய பேர் ஸோ நான் ஞானசாரணையை வாங்கினது எங்கே தெரியுமா ஹாலோவில எனக்கு ஞான சாணம் கொடுத்தது யார் தெரியுமா மிஷினரி எலிஷா பிரியமானவர்களே நீங்க போய் இவ்வளவு ஊழியத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்ன ஊழியம்னா ஜபம் ஆத்தும ஆதாயம் கிராம ஊழியம் இலக்கிய ஊழியம் அப்புறம் என்ன உற்சாகப்படுத்துகிற ஊழியம் இவ்வளவையும் நீங்க தான் பண்ணணும் பண்ணுவீங்களா எழுப்புதல் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வந்துடும் வந்துடும் அதுதான் உண்மை நான் மிஷினரியா போகும்போது என் வீட்டில இருந்து எதுவுமே எடுத்துக்கலங்க எந்த பொருளும் எடுத்துக்கல ஏந்திரியமா இங்கிருந்து உலக பொருளை நான் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் ஆனா நான் போகும்போது செருப்புலேருந்து சகலத்தையும் கொடுத்து அனுப்பியது இந்த குடும்பம்தான் அம்பாசமுத்திரம் கிரேசியாக்கா தூத்துக்குடியில் நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு தெரியும் அதே மாதிரி சங்கரன் கோவில் தங்கராஜன் கோவில்பட்டி இவங்கள்லாம் நான் உண்மையாக சொல்கிறேங்க ஜாதியவே கொண்டு வந்தது தான் ஆனால் நான் சொல்கிறேங்க இதில் யார் எந்த ஜாதின்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஒன்று தெரியும் இவங்கள்லாம் கிறிஸ்துவின் அங்கம் என்னுடைய குடும்பம் ஹலோ லூயா லூயா இதுதான் முக்கியம் எனக்கு பொண்ணு பார்த்து அவ்வளவு செலவையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது இந்த குடும்பம் தான் எங்க அப்பா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு எங்க அக்காட்டையே திரும்பி கொடுத்துட்டேன் என் தேவன் உயிருள்ளவர் என் குடும்பம் என்பது என்னங்கிறத என் கல்யாணத்துல வந்து பாருன்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி அப்பா கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் அவ கையிலே கொடுத்துட்டு வந்தேன் அவளுக்கு தாலியை போடுனாரு தாலியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிட்டு வந்தேன் என் திருமணத்தை இந்த குடும்பம் மூலமாக தெய்வன் நிறைவேற்றி வைத்தார் ஒவ்வொரு மாதமும் அந்த உபவாச ஜபத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அதுதான் என்னுடைய பண்டிகை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த அறுபதுங்கிறது தொண்ணூறு பேர் ஆச்சுங்க நான் இருக்கும்போது அந்த அந்த ஹால் ஃபுல்லாக நிரம்பிடும் அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறதும் அவங்க அன்பின் மழையில் நான் நினைகிறன்னு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது வந்தோம் ஏதோ ஒரு சபையில இருந்து வந்தோம் போனோம்னு இருக்க கூடாது நீங்க போற இடத்துல இந்த குடும்பத்தை அமைக்க வேண்டும் ரெடியா குடும்பத்தை அமைப்பீங்களா உங்க ஊர்ல ஒரு ஆசீர்வாத குடும்பத்தை அமைப்பீங்களா இதை போன்ற எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் மிஷினரிகளாக செல்ல வேண்டும் முடியுமா முடியாதா இப்ப நம்பிக்கை வருதா நம்பிக்கை இருக்கா உண்டு நாம் விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிரியமான உங்களே அடிக்கடி ரொம்ப உரிமையில சொல்லுவேன் அண்ணே தலை மேல கைய வச்சு அனுப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு என்ன ரோட்லன்னு சொல்லுவேன் அண்ணன்ட்ட நிறைய பேரு அப்படி பேசுவேன் அக்கா மார்கிட்ட தலையில கைய வச்சு அனுப்பிச்சிட்டோம் இனிமே எப்படி வேணாலும் மட்டும் ஆனா நான் இன்னைக்கு சொல்றேங்க நான் திரும்ப பாளையங்கோட்டைக்கு வர விருப்பப்படவில்லை ஏன் தெரியுமா மிஷினரியாக அனுப்பப்பட்டப்புறம் என்னுடைய கல்லறை பாளையங்கோட்டையில் இருந்ததுன்னா அது நான் தேவனுக்கு செய்கின்ற துரோகம் எனக்கு அப்படி ஒரு ஆசை இல்லை என்னுடைய ஆசை வேறு மாநிலத்திலே நான் உறங்க வேண்டும் ஆனால் இந்த அன்பு இருபத்தி ரெண்டு வருஷமா என்னை ஊந்தி தள்ளி கொண்டிருக்கிறது சோர்ந்து போகும் நினைப்பேன் என்னை எவ்வளவு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி வச்சாங்க நான் திரும்பி போலாமா மிஷினரி வாழ்க்கையிலே எவ்வளவோ கடுமையான நேரங்கள் வந்தாலும் கூட நான் திரும்பி போகாமல் தடுப்பதும் அந்த அன்பு தான் அல்ல லையா சோ நீங்க இங்க இருந்து அன்புனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊந்தி தள்ளி கொண்டு இருக்கிறீர்கள் அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் இவைகளை அறிந்து கொள்ள வைத்தது இந்த குடும்பம் எங்களுக்காக ஜெபியுங்கள் நாங்களாம் ரொம்ப வீக்குங்க சரீர பிரகாரமாக நான் ரொம்ப வீக்கு உடம்புக்கு குண்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க என் தலையை தவிர இது எல்லா இடத்தையும் ஆண்டவர் டச் பண்ணிட்டாரு நேத்துக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் சொன்னாரு நீங்க ஒரு லிட்டில் ஜோப் ஆனால் ஊழியத்தின் உற்சாகம் குறையவில்லை ஆனால் உங்களுடைய ஜபங்களை நாங்கள் கேட்கின்றோம் அவங்கள்ட்ட உங்க ஜபம் எங்களுக்கு வேணும் பவுல் எவ்வளோ ஏற்பட்ட பெரியவர் அவர் ஒரு பெரிய ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஹீரோ அவர் சொல்கின்றதை பாருங்கள் ரோமர் பதினைந்து முப்பத்தி ரெண்டு என்னோடு கூட போராட வேண்டும் என்று என்னோடு கூட எதுல போராட வேண்டும் நீங்களும் கூட நான் போராடுவது போல எங்க ஜபங்களிலே என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள் அவர் பார்ட்னர்ஷிப் நான் ஜெபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஜபத்திலே போராடுவோம் ஒருவேளை நீங்க இருக்கலாம் நான் அங்க இருக்கலாம் ஆனால் கைகோர்த்து கொண்டு நாம் என்ன பண்ணுவோம் ஜபத்திலே போராடுவோம் ஒன்று திசு நிக்கிற ஐந்து இருபத்தி ஐந்து எங்களுக்காக என்ன பண்ணுங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க உதவி செய்யுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு தேவனுடைய ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு சரியான வார்த்தைகள் எனக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க விண்ணப்பம் பண்ணுங்கள் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எனக்கு ரட்சிப்பு எனக்கு பாதுகாப்பு எனக்கு விடுதலை நம்புறீங்களா இதைத்தான் அவர் பிலிப்பியர் ஒன்னு பத்தொன்பதுல சொல்றார் குலோசியர் நாலு மூணு நாளிலே பிரியமானவர்களே திறந்த வாசலை தேவன் எங்களுக்கு கட்டளையிடும்படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் பிலமோன் நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் உங்க மத்தியில வரணும் அதுக்கு கூட ஜெபம் பண்ண சொல்றேன் நானா நினைச்சா வந்துட முடியாது என் தேவன் உங்கள் மத்தியில் என்ன பண்ணும் அழைத்து வர வேண்டும் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் எபிரேயர் ஆக்கியோன் எபிரியர் எழுதினோன் இப்படி சொல்லுகிறாரு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரியமானவங்களே நீங்க எங்களுக்காக இங்கிருந்து அனுப்பிச்சா கூட அதாவது பிரேயர் ஒரு 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 இணைக்கின்ற பாலம் எத்தனை பேர் நம்புறீங்க உங்களையும் என்னையும் அன்பிலே இணைக்கின்ற பாலம் அஞ்சே நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணா போதும் இதை ப்ரிவென்டிவ் பிரேயர் பார்ட்னர் ஜ தடுப்பு தோழர் என்று அந்த காலத்திலேருந்து எழுதி வச்சாங்க எங்களுக்கு அபாயம் வராதபடிக்கு ஜெபியுங்கள் மன அழுத்தம் வராதபடிக்கு ஜெபியுங்கள் சி நான் ஹாசனில் இருக்கும்போது எத்தனையோ கிறிஸ்தவங்க வீட்டில் போய் உட்கார்ந்து அவங்களுக்கு நிறைய ஒரு ரிலேஷனை பில்ட் பண்ணினேன் நிறைய பார்ட்னர்ஸ் மாதிரி கிடைச்சாங்க ஆனா மைசூரில் ஒரு கூட நான் போக முடியல வாங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் பிரதர் நாங்கள் இல்லைன்றவாங்க ஆனால் அங்கே இருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் ரொம்ப மனது கஷ்டமானது எனக்கு ஆனால் அங்கே வீடுகளை திறக்கலை ஆண்டவர் என்ன தெரியுமா சபைகளை திறந்து விட்டார் அலலூயோ நிறைய சபைகளை திறந்து விட்டார் சதன் டயசி சிஎஸ்ஐ நார்தன் டயசி சிஎஸில் இன்றைக்கு அவர்கள் நம்பகத்தன்மை உள்ள ஒரு பிரசங்கியாராக தேவன் மாற்றியிருக்கிறார் ஆனால் என்னுடைய ஆசை அந்த சபை முழுவதும் இந்த போல மாற வேண்டும் சபை என்பது குடும்பமாக மாறுபென்றால் எத்தனையோ குழந்தைகளை பெற்றுரும் பெக்கிறது மாத்திரம் அல்ல வளர்த்து ஆண்டவருக்காக என்ன பண்ணிடும் கொடுத்து விடும் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல தாங்கும் ஜபத்திலும் பொருளிலும் அதே அந்த டிப்ரஷன் மன அழுத்தத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலை செய்வதற்கு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் பரிசுத்த குலைச்சல் தனியா இருக்கும் இல்லையா எத்தனையோ விதமான பிரசங்கம் பண்ண போனா தப்பா நினைச்சுக்காதீங்க வயசு வித்தியாசமே இல்லாம அறுபது வயசு லேடி என்கிட்ட டார்ச்சர் பண்ணிச்சு பாருங்க என் ஒய்ஃப்ட்ட என்னைக்கு போன கொடுத்தேனோ அன்னியோட அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சு ஆனால் எங்களுக்கு போர்க்களத்தின் மத்தியிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பரிசுத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பிரிவினைகள் வந்து விடாதபடிக்கு கணவன் மனைவியில் இருக்கட்டும் மிஷினரிகள் மத்தியில் இருக்கட்டும் சபைகளிலே நாங்கள் போகும்பொழுது அங்கும் கூட நாங்கள் பிரிவினைகள் எதையும் உண்டாக்கி விடாதபடிக்கு பிரிவினைகள் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நோய் தடுப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே மிஷினரி என்பவன் யார் இங்கே எத்தனை பேர் மிஷினரி இருக்கீங்க கொஞ்சம் எழுந்துருங்க ஒரே ஒரு செகண்ட் ஹூ ஆர் ஆல் மிஷினரிஸ் பிளீஸ் ஸ்டாண்ட் அப் ஹியர் டக்குன்னு எழுந்துருங்க ஒரு செகண்ட் மிஷினரிகள் பார்த்துக்கோங்க திரும்பி பாருங்க இதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஏன் தெரியுமா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க மார்க் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஏசு சொல்லுகிற விதமாய் என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் நாங்கள் ஒரு வீட்டை தான் விட்டோம் ஆனால் இத்தனை வீடுகளை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இத்தனை குடும்பங்களை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் நாங்கள் இழந்ததை விட பெற்றது அதிகம் இதுதான் உண்மை பிரியமானவர்களே அதான் யோவான் எழுதும் போது எழுதுறாரு இவர்கள் புறஜாதிகள் இடத்திலே ஒன்றும் வாங்கல அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள் எனவே அவர்களை சேர்த்துக் கொள்ள நம்ம என்ன இருக்கோம் கடனாளியா இருக்கிறோம் வசனத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அக்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு காமினி அக்காவுக்கு போன் பண்ணேன் என்ன அண்ணன் அக்கா ரிட்டைய்டு ஆனப்புறம் இது ஒரு நாலு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் நினைக்கிறேன் நாங்க எல்லாம் ஆனப்புறம் எங்கே எங்க தெரியல யாருக்கா இருக்காங்க எனக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அக்கா சொன்னாங்க கவலைப்படாதடா என் வீடு இருக்கு வா நான் சொன்னேன் எனக்கு சொந்தமாலாம் வேண்டாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேணும் நினச்சேன் ஆனால் என் தேவன் இப்பொழுது என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணியிருக்கிறார் என்னை எந்த இடத்திலும் வைத்து காப்பாற்ற வராள் முடியும் ஆமே மிஷினரி தானே அப்பப்போ விசுவாசம் குறையும் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அதை திடப்படுத்தி இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களை செய்ய வருகிறார் அதனால் நீங்கள் அதிகமாக எனக்கு ஜெபிக்கணும் என்னுடைய கஷ்ட காலத்தில் நான் ரொம்ப வேதனையில் ரொம்ப வலியிலும் மரணத்தின் பக்கத்திலும் இருக்கும் பொழுது என்னை பார்க்க வந்தவர்களும் இந்த குடும்பத்தார் தான் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் வரல திரும்ப சொல்ல விரும்புகிறேன் கிராண்ட் சிஎஃப்எச் ஒட்டன் சத்திரத்தில் ஆப்ரேஷன் ஆகி படுத்திருக்கும் போது வந்தது பெஞ்சமின் அண்ணனும் திண்டுக்கல் பார்ட்னர்ஸும் என்னையை வந்து பார்த்து ஜெப்மெண்ட்டு போனாங்க தேங்க்யூ அதே மாதிரி சிஎம்சியில் இப்போ போன ஏப்ரல் எட்டாம் தேதி மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்து நிமோனியாவில் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது காமனிகா வந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க நான் மிஷினரிகளை சேர்க்கலை பார்ட்னர்ஸ் தான் சொல்லிட்டுருக்கேன் சரியா அதே மாதிரி இங்கிருந்து வெளியே சென்ற மிஷினரியும் கூட என்னை பார்த்து ஜெபித்தார்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் நான் உங்கள் குடும்பத்தான் மிஷினரிகள் உங்கள் குடும்பத்தார் என்று சொன்னால் உங்களுடைய நன்மைகள்ல எங்களுக்கு பங்கு உண்டா கிடையாதா ஹலோ கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா நான் பண்ணுகிற ஊழியத்தினுடைய அனைத்து பங்கும் பரலோகத்திலே பிரசங்கம் பண்றோமோ எத்தனை பாராட்டுகளை பெறுகிறோமோ எத்தனை பேர் மனம் திரும்பி வராங்களோ அத்தனை பங்குக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அலலூயா பரலோகத்திலே உங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் என்னை ஆசிர்வதிக்கிறத விட பிரெட்ரிக்க தேவன் ஆசிர்வதிப்பார் அலலூயா எத்தனை ஆயிரம் பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணாலும் அது பிரெட்ரிக்குக்கும் போய் சேரும் பிரியமானவர்களே நம்ம தேவ அன்பு குடும்பமாக மாறுவோமா போற இடத்துல மாற முடியுமா முடியாதா முடியுமா முடியும் நீங்க போற இடத்துல உங்க வீடுகளில் தயவு செய்து ஒரு சின்ன பிரேயர் எங்களுக்காக ஆரம்பிக்கணும் எவரி செல் பண்ணுவீங்களா எவரி ஸ்ட்ரீட் சரி அதே மாதிரி கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணணும் வளரணும் மூன்றாவதாக கர்த்தருக்குன்னு நம்ம என்ன பண்ணும் கொடுக்கணும் தாங்குதலையும் நாம் செய்ய வேண்டும் எனவே நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க உள்ளூர் மிஷினரி பயிற்சி தளம் சரியா என்னை மிஷினரியாக பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சது யாரு பாளையங்கோட்டையில் இருக்கிற ஆசீர்வாத குடும்பம் ஸோ இங்க இருக்கிற எல்லாரும் கூட நீங்களும் ஊழியம் செய்து பயிற்சி கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டும் தான் இந்த ஆசிர்வாத முகாமினுடைய விளைவுகள் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இதை காரியத்தை முடிக்கிறேன் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு காரியத்துக்காக ஜம் பண்ணுவோமா உங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம் இங்கிருந்து போகும்பொழுது உம்முடைய குடும்பமாக செல்ல விரும்புகிறோம் நாங்கள் போகிற குடும்பமாக அன்பிலே இணைந்திருக்கவும் ஜெபித்து ஆத்மா ஆதாயம் செய்யவும் அந்த ஆத்மாக்களுக்கு கிறிஸ்தவ போதனையையும் கிறிஸ்தவ பயிற்சியையும் கொடுத்து மிஷினரிகளாக அனுப்புவதற்கும் தாங்குவதற்கும் எங்களுக்கு உதவி உதவிச்சு என்று எல்லாம் ஜெமணுவன் கண்களை மூடி நீங்க ஒவ்வொருத்தரும் ஜவு அலலூயா அண்டுவரே இந்த நேரத்திற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த சமயத்திலும் கூட கர்த்தாவே நீர் இன்றைக்கும் எழுப்புதலை செய்ய வல்லவராயிருக்கிறேர் ஆண்டவரே விதைகள் விதைக்கப்பட்டன இன்றைக்கு அறுவடைக்காக நிற்கின்றன ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே வருடா வருடம் நடந்த பொழுது எத்தனையோ கர்த்தனே கர்த்தாவே எத்தனையோ வசனங்கள் விதைக்கப்பட்டன ஆனால் கர்த்தாவே இப்பொழுதும் இங்கு இருக்கிறவர்கள் அனைவரும் குடும்பமாக மாற தேவ அன்பிலே நிரம்ப ஒரே மனதோடு கூட ஆண்டவரே மிஷனரி மிஷினரி ஊழியம் கிராம ஊழியம் ஆண்டவரே இலக்கிய ஊழியம் உபவாச ஜெபங்கள் ஆண்டவரே வாரந்தோறும் ஜெபம் ஆண்டவரே வீடுகளில் ஜெபம் என்று ஒவ்வொரு ஜெபத்திலும் நடத்தி கர்த்தாவே இந்த தேசத்தை சம்பாதிப்பதற்கு உமக்காக சம்பாதிப்பதற்கு ஆத்மாக்களை பெற்றெடுத்து அனுப்புவதற்கு உதவி செய்வீராக என நாங்கள் சபிக்கிறோம் தேவனே நீர் கொடுக்கின்ற எங்களுடைய ஆண்டவரே பெரிய ஒரு நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மையே போற்றுகிறோம் இந்த நம்பிக்கை இன்னும் வளர விசுவாசத்தில் பெருக எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவி நினை நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஹமேன் தேங்க்யூ ப்ளீஸ் வி சீட்டெட்